உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா போடுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. சினிமா படம் எடுக்கிற எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. இப்பதான் எடுக்க போறாங்களோ சார். சார் யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு, உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி தொட. சார் அஸ்டன் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு. என்ன போடுவாங்களா? உன்ன என்ன, உங்க அம்மாவே போடுவேன். ஐயாவுக்கு அவளுக்கு செல்வாக்கு. யோ இந்த கப்சா எல்லாம் என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகரும் குழக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு முழி முழிப்பாரு. கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவுல அவர் இல்ல, உன்ன வந்து பேசிக்கிறேன். ஆமா அடாடாடாடா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாலும் பிராக்கெட் போடணுமே. ஆர் உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குளம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமயே இந்த அருளப்ப. என்னப்பா
என்ன வேலை செய்றீங்க? தெரு தெருவா சுத்துறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற கறி அலையறையா? நான் ஒரு 10 ரூபாய் தரேன். நான் சொல்றேன் செய்றீங்களா? 10 ரூபாயா? ஆ செய்றேன். இந்த அதோ பத்தியா பொண்ணு. நான் அத கொண்டு போய் நிக்கிறேன். அங்கப்பா சார் டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு. அப்படினு சொல்லணும். சரி. நான் இப்ப போறேன். நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்ட்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ மணியா வாழ்க்கலாத்த கடையில வச்சிருந்தேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சிட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? பத்து அங்க பண்ண அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ. அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில்ல அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார் நீங்க தான் அஸ்தல் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ் ஆமா. நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜபாதா உங்களை வந்து பாக்க சொன்னாரு. ஓ அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தச்சதா? போங்க சார் அப்படி எல்லாம் பாக்காதீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமாவில யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்பு. ஆஹா நீ ஒரு ஸ்திரீயின் ஒண்ணு. இறைனி வில்லி காமிடிச்சி மூணு கலந்த முகம். நான் உன்ன பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா என்ன பிடிச்சிருக்க? எட்டாவது பரிட்சை எழுதும் போது காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். ஏன் ஏழாம சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான். நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன். விஷயத்துக்கு வா. ஆமா டைலாக் எல்லாம் நல்லா சப்பளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்த பொரட்டி போட்டு பேசுவிய? பேசுவாங்க சார். தூயினோ இந்தி புரியலீங்களே? புரியல? அதாவது இந்தி கத்து கொடுக்கறேன்னு சொல்றேன். இப்பதான் ஒரு இந்தி பாட்டை ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். இந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கை எல்லாம் பாக்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் இருவன் ஏன் முடியும். நேரமாச்சு. கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா வெங்காயம் வெட்டணும்னு ஒரு படம் எடுக்கும். அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா அப்படியா? நான் எந்த பொண்ணு கிட்டேயும் இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவ ஓகே டைலக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாதிரி கார அனுபவிக்க கூடாது. சரி ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. இருந்தா போதும் என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. டேய் மல்லிகை பூ கொடியில இருந்து மணக்கறத விட கூந்தல்ல இருந்து மணக்கறதா மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா நானும் மயங்கி விழுந்துட்டா உன்னை எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேனை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே. போதும் நாதா. அவன் மூளைய செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்தே அது புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய் கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா? நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்புறியா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது? எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் மூளையாச்சே. சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க? நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70 mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே. எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்னு நடிக்க கூடாதா? டோன்ட் வரி நான் சொல்லி தரேன். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா? நான் வசனம் பேசுவேன். நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்மையில் கண்ணா கமல கண்ணா ராஜ்யப்பல கண்ணா. அப்பா காத்து கூட புக முடியாத நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே முடியாது. சே 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 அப்பா அப்பா அப்பா.
செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் இந்த ஜோடி ஆடி பாடும். ஐயோ செடிக்கு பின்னால அப்பா அங்கறேன். ரெண்டா என்ன காவல் போல என் பொண்ணு கைய புடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டிய நீ. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்தப்பவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு, பின்னாலே வந்து சரியா போச்சே. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப இவர்தான். இவர்கிட்ட ஒத்திய பாத்துட்டு இருந்தே வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர், உங்க டைரக்டர்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? மொழி மாதிரியே பேசு, ரொம்ப வேட்டத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்புரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேயின்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா? பேயா? அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரியே ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதான, நின்னா போச்சு, போங்க. விடுங்க. அனுப்பியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பெசர் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்கு. அப்படி எல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான், இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது, எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பாத்தேன், இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உக்காரு. பரவாயில்ல சார். அட உக்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்ல. என்னங்க தொல்ல? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல, நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதனு, என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு, வில்லனும் கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சர்வரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டே இட்லி வடை பொங்கல் புரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா சுடியவே ஆசிர்ந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க, எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான், இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன், அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. குராத்த ஒண்ணு போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, பிளஸ் டூ மூணு வாட்டி எழுதியும் தர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்கும்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது, இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும்.
அம்மாங்க என்ன கையில பட்டனா ஒண்ணுல சார் என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அடடே இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒன்னு எடுத்தே அப்பவே நினைச்ச வரலாம்னு ஏகப்பட்ட பிசி இந்தாங்க பணியாரம் பணியாரமா எல்லாரும் கேக் கொடுப்பாங்க நீங்க என்ன பணியாரம் கொடுங்க எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா நின்னு பாருங்க ஏய் பணியாரம் ஜொலிக்குது மச்சானை கிழக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது ஏய் ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆள மயக்குது அதுல மூளை கலங்குது ஐயோ பணியாரம் ஜொலிக்குது மச்சானை கிழக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது அங்கப்ப
என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே என் பொண்ணு சொன்னிச்சு நீங்க என்ன கீழ் பக்கத்துல இருந்து வரீங்களா சார் அருளப்பனா அங்கப்பனா அங்கப்பனா அருளப்பனா ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன் நானா என்ன சார் மாத்தி சொல்றீங்களே சார் சார் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் தயவு செய்து என்ன விட்டுருங்க சார் ஏற்கனவே நான் ஒரு மெண்டல் இது வேற இன்னொரு மெண்டலா சார் நடைய கட்டுங்க சார் டான்ஸா அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்புல என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க போன பாக்கலையா பாத்துதான் வந்தேன் அதான் விடுபட போல வந்த நேரத்துல கவனிக்கல அப்படி என்னையா வேகம் இங்க அங்கப்பன் அருளப்பன் ஒரு அப்ப இருக்கானா அவன் போயிட்டான் ரெண்டு வாரம் லீவுல போயிருக்காய்யா ரெண்டு வாரம் லீவுல போயிட்டான் அவன் மட்டும் கையில கிடைச்சான் ஐயோ அப்படி சொல்லப்படாது அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா புரியே சொல்ல மாட்டான் பத்து பேரை சமாளிப்பான் இல்ல சப்ளை இல்ல அவன் கெட்னியாச்சு கொண்டான் பார் ஏன் தண்ணிய தெளிக்கிற ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து தலை முழுன மாதிரி ஆயிடும் ஆயிரம் தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு கேட்டியா பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே அப்பா அவர் அப்படியெல்லாம் தீட்டாதீங்கப்பா இன்னைக்கு இல்லனால நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன் அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே போங்கப்பா ஹோட்டல் சப்ளையரு சினிமா டைரக்டர் ஆக கூடாதா இந்த பாருங்க அவரு சப்ளையரோ டைரக்டரோ நீ என் மனச பறி கொடுத்துட்டா மனச மட்டுமா பறி கொடுத்த மானமே போகுது எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க போட்டா இங்க வாங்கயா இந்த பக்கம் பாரு இங்க இல்லையா இந்த பக்கம் பாரு குனிஞ்சு பாரு குனிஞ்சு வாயா அய்யோ நான் சொன்ன சொல்லிட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்புறேன்டா அனுப்பிரியா என்ன பெற்றுட்டம் பாரு அனுப்பிதான்டா ஆவணும் யார் பத்தியா இவங்க யாரு உங்க மாமனுங்க எனக்கு இப்படி மாமனே இல்லையே அடிச்சு கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா மங்களகமா வாசியா கட்டியா கட்டி மேடம்